அரசு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாரபட்ச மனநிலையோட அணுகுதா இல்ல மாநில அரசுகள் கொடுத்தும் போடுறதுக்கு சரியான டிரைவ் அவங்க நடத்தலன்னு புரிஞ்சுக்கணுமா? அதாவது கொரோனா தடுப்புல வந்து ஒரு அதிக பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா மாநில அரசுக்கு தான் இருக்கு. மாநில அரசு தான் இந்த பிரச்சனையை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். கேரளாவில் 10% மக்களுக்கு 10% மக்களுக்கு வரைக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கு. தமிழகத்தில் அதை விட மக்கள் தொகை அதிகம், 4% மக்களுக்கு தான் இது வரைக்கும் தடுப்பூசி என்பது செலுத்தப்பட்டிருக்கு. இப்போ வந்து PM கேர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பணத்தை வந்து அவர் வந்து மக்கள்கிட்ட இருந்து நிறுவனங்கள்ட்ட இருந்து வாங்கினாரு. இந்த தடுப்பூசி திட்டத்திற்கு அதை பயன்படுத்தினாரா தெரியாது. மாநிலங்களுக்கு ஏதாவது இந்த நோய் தடுப்பு திட்டத்திற்கான ஒரு சிறப்பு ஊக்கத்தொகையோ நிதியோ தர்றாரா தெரியாது. ஆகவே மாநில அரசுகளை பாரபட்சமாக நடத்துவதில் மோடி வந்து தன்னுடைய அணுகுமுறையை வந்து கைவிடுவதாக இல்லை. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு ஒரு விதமான அணுகுமுறை, பாஜக அல்லாத மாநிலங்களுக்கு ஒரு விதமான அணுகுமுறை. இப்ப கூட இப்ப இவ்வளவு நாளைக்கு ரொம்ப நெருக்கமான அரசு தான் தமிழ்நாட்டில் இருந்தது. இப்ப அநேகமாக மே 2ஆம் தேதி ஒரு ஆட்சி மாற்றம் நடக்க போகுது. அது பாஜகவை அரசியலாக விமர்சிக்கிற ஒரு அணி தான் வந்து இங்க ஆட்சி அமைக்க போகிறது திமுக தலைமையில அப்படின்னு தெரிந்து கொண்டதனாலோ என்னவோ தமிழகத்திற்கு கூட இன்றைக்கு வந்து அவர் வந்து ஒரு பாராமுகம் காட்டி வருகிறார். தடுப்பூசி திட்டத்துல நோய் தடுப்புல மத்திய அரசாங்கம் முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிறது. இங்க இருக்கிற பலவீனமான அரசுக்கு பாருங்க, ஒட்டுமொத்த தேசத்துல 3% தான் பொது சுகாதாரத்துக்கு செலவிடுறாங்க. இதை இந்த குறைவான நிதியை பெற்றுக்கொண்டு 135 கோடி மக்கள் இருக்கிற தேசத்துல எப்படி இந்த நோய் தடுப்புல இருந்து மக்களை பாதுகாக்க போறாங்க என்கிற மிகப்பெரிய விடையில்லாத ஒரு கேள்வி என்பது தொக்கி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தமிழகத்தில் வரக்கூடிய ஆட்சி மாற்றம் தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இருக்கும், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கும் அப்படின்னா நானும் பார்க்கிறேன். இப்ப வந்து சராசரியாக 6 இலக்கத்துல ஒரு நாளைக்கு நோயாளிகள் வரக்கூடிய எண்ணிக்கையில இந்தியா இடம் பிடித்திருக்கிறது. இந்தியாவோடு இடம் பிடித்திருக்கிற மற்றொரு நாடு அமெரிக்கா தான். பிரேசில் நமக்கு கீழே போயிடுச்சு. அங்க 80,000 90,000 பேர் 70,000 பேர் தான் ஒரு நாளைக்கு நோயாளிகள். 1 லட்சம் பேர் 6 இலக்கத்தில் நோயாளிகள் வரக்கூடிய எண்ணிக்கையில இந்தியா இடம் பிடித்திருக்கு. விரைவில் அமெரிக்காவை முந்தி நோயாளிகள் எண்ணிக்கையில் அதிகமாக போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அது மத்திய அரசாங்கத்துடைய அணுகுமுறை சார்ந்த ஒரு பிரச்சனையாக பார்க்கிறோம். ரெண்டாவது வந்து முழு முடக்கத்தை வந்து நாங்க கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்றதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இயல்பில் கொண்டு வந்தா அன்றாடம் வேலைக்கு போகிற ஏழை உழைப்பாளி மக்கள் ஒரு சுமையில் தள்ளப்படுவார்கள் என்பது ஒரு உண்மை. ஆனா உலக வங்கியினுடைய அந்த கூட்டத்துல பேசுகிற போது நிர்மலா சீதாராமன் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கான உதவிகளை நீங்க நிறுத்திடாதீங்க, நாங்க முழு முடக்கத்தை இந்தியாவில் கொண்டு வருவதற்கான திட்டம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இவங்க கொண்டு வந்தாங்கன்னா மக்களுக்கு ஏதேனும் நிவாரணத்தை நேரடி பண மானியமாக கொடுக்கணும். இது வரைக்கும் மத்திய அரசாங்கம் எதுவுமே கொடுக்கல. மீண்டும் ஒரு முறை கொண்டு வந்தா கடுமையான விமர்சனத்திற்கு மக்களுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டும் என்பதாலோ என்னவோ நீங்க வந்து நீங்களா கட்டுப்படுத்திக்கிங்க, மக்கள் ஊரடங்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது, இரவு நேர ஊரடங்குன்னு பயன்படுத்துறது, 50% கிரௌடு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது, என்னென்னமோ சொல்றாங்களே தவிர இதால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு எந்த உதவியும் செய்வதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை என்பதை வேறு வேறு வார்த்தைகளை ரொம்ப டெக்னிக்கலா வெளிப்படுத்துறாங்க. மத்திய அரசாங்கம் டோட்டலா கொரோனால ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதாவது ஒரு அரசு மக்கள் நல அரசா அல்லது மக்களுக்கு எதிரான அரசா என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கு 1-2 உதாரணங்களே போதும். டாஸ்மாக் விற்பனைக்கு ஒரு இலக்கு வைக்கிற மாதிரி சென்னையில ஒரு மண்டலத்திற்கு ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கணும்னு இலக்கு வைக்கிறாங்க பாருங்க. இது என்ன அரசு? ஒரு மாஸ்க் இன்னைக்கு மாஸ் ப்ரொடக்ஷன்ல வந்து 2 ரூபாய்க்கு கிடைக்குது. பொது வெளியில மாஸ்க் போடாத மக்களுக்கு அங்கங்க நீங்க ஒரு கவுண்டரை வச்சு மாஸ்க் கொடுத்து ஒரு விழிப்புணர்வு உருவாக்கலாம். தவறி மாஸ்க் போடாத மக்கள்கிட்ட வந்து நீங்க 200 ரூபாய் 500 ரூபாய் வசூல் பண்றது, அங்கங்க நின்று கொண்டு வந்து இந்த கந்து வட்டிக்காரங்க காசு வசூல் பண்ற மாதிரி அரசாங்கமே, இன்னும் சொல்ல போனா உள்ளாட்சி அமைப்புகள், காவல்துறை, சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை என்று எல்லா துறைகளும் வரிசையா நின்றுகிட்டு அங்கங்க மக்களை அச்சப்படுத்தி வரி வசூல் பண்ற மாதிரி இந்த அபராத வசூல் பண்றதுங்கிறது ஒரு மோசமான அணுகுமுறை. 6 நாள்ல 4 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா இதன் மூலமாக தான் அரசாங்கத்திற்கு பணம் வரணுமா? மக்களுக்கு அச்சத்தை போக்குங்க, கூடுமான வரைக்கும் விழிப்புணர்வை உருவாக்குங்க. இந்த மாஸ்க் போடுவது, கை கழுவுவது இதுதான் வந்து உங்களை பாதுகாக்கும் என்கிற விழிப்புணர்வை கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் கொண்டு போவதுதான் மக்கள் நல அரசாக இருக்குமே தவிர தண்டல் வசூல் செய்வது எப்படி ஒரு மக்கள் நல அரசாக இருக்கும்? இது மக்கள் விரோத அரசு தான் அது.